தேவன் செய்கிற காரியங்களை நினை உயர்த்தினதை நினை சரியா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்த பூர்வ காலங்களை நான் நினைக்கிறேன் செய்கைகளை நான் என்ன செய்கிறேன் தியானிக்கிறேன் உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் ரொம்ப அற்புதமான நினை தியானி யோசி சொல்லுங்க செய்யணும் தேவன் செய்தவைகளை எதை யோசிக்கணும் தேவன் செய்தவைகளை எதை தியானிக்கணும் கர்த்தருடைய அற்புதங்களை டோட்டலாக வேத வசனத்தை வைத்து தியானிக்கணும் அதில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இணைத்து கொள்ளணும் கோலியாத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை வெக்கப்படுத்தலை அன்னைக்கே என் கதையை முடிச்சிருந்திருக்கலாம் ஆண்டவர் ஆனால் கோலியாத்தை முடிக்கும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் இப்போ சவுள் என்னை துரத்துறான் பரவாயில்ல துரத்துட்டோம் ஆண்டவர் எப்படி என கோலியாத்துக்கு முன்பாய் சிங்கத்துக்கு முன்பாய் அந்த கரடிக்கு முன்பாய் எனக்கு ஜெயத்தை கொடுத்தாரோ அப்படியே எனக்கு ஜெயத்தை கொடுப்பார் நான் ஒரு இருண்ட நேரத்தில் இருக்கிறேன் ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன் தேவனை நினைக்கப் போகிறேன் யோசிக்க போகிறேன் தியானிக்க போகிறேன் ஆமீன் இதை தான் இந்த ஜப நாட்களை நீங்கள் செய்யணும் ஆமீன் கர்த்தரை தியானிக்கணும் கர்த்தர் செய்வார் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை பைபிளில் ஏதாவது ஒரு பகுதியில் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை இணையும் ஒன்று அண்ணாலோடு இணையும் யோசேப்போடு இணையும் முர்தேகாயோடு இணையும் எஸ்தரோடு இணையும் இல்லாட்டா எங்கேயோ ஏதாவது ஒரு வசனத்தோடு உங்கள் லைஃப் நிச்சயமாக இணையும் அந்த வசனத்தை அந்த பகுதியை அடிக்கடி வாசிங்க அடிக்கடி வாசிங்க ரொம்ப உடைக்கப்படுறீங்களா உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு அதிகாரம் ஏசை ஐம்பத்தி மூன்று வாசி நீனும் சிலுவையில் ஏசை அத்திர்க்கதரிசி எழுதினதை போல இயேசுவினுடைய பாடுகளுக்குள் போய் கொண்டிருக்கிறாய் ஏசை ஐம்பத்தி மூன்றை வாசி ரொம்ப இருளில போகிறீங்களா சங்கீதம் இருபத்தி மூன்றை வாசிங்க கர்த்தர் உங்களுக்கு அந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை கொடுப்பார் அலே லூயா